நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் உங்க முகம் சார்ந்து நீங்க கடந்து வந்த பாதையில கிராஸ் பண்ண பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கும் வந்துட்டு முகத்துல ரோமம் வரும் என பிறக்கும் போது பை பர்த் மேல் அது வந்து ஒவ்வொரு முடியா வந்துட்டு லேசருங்கிற ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கணும் அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது எல்லா திருநங்கைகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக என்னுடைய முகத்துக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே முகம் சார்ந்து நீங்கள் கடந்த மோசமான அனுபவம் ஏதாவது ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் அது என்னென்னா நானே அதை பெருசாக கேர் பண்ணதில்லை ஆனால் இந்த பஸ்ல போகும்போது இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க பாருங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து பழசரக்குலாம் எது வேணாலும் சொல்லுங்கள் அது எத்துல நான் போட்டிருப்பேன் அத்தனையுமே இதை போடு பூண்டு போடு ஜாதிக்கா போடு கடுக்க கடுக்கா போடவே கூடாது முகத்துக்கு யாரோ சொன்னாங்கன்னு போட்டு பெரிய பிரச்சனை உடனே ஜாதிக்கா போடு அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பலையை வந்து கரை கரைச்சி அரைச்சு போடணும் அப்படிம்பாங்க இப்படி சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் என் பேச பார்த்தா எனக்கு எப்போ என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம முகத்தை பார்த்து சொல்லி 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 நம்மளுக்கு ஒரு முகம் மேலேயே ஒரு ஒரு வெறுப்பு வெறுப்புன்னு சொல்ல முடியாது வேண்டாம் நம்மளுக்கு என்ன பெருசா அப்படின்னு தோணி என் நான் பெருசாவே நான் இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை இப் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஓகே அதுலேருந்து வெளியில் வெளியில வந்துட்டேன் ஆனால் ரொம்ப நாளாவே அது ஒரு டிப்ரெஷனாகவே இருந்தது ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு நல்ல ஸ்கின் பார்த்தாலே ஏன் நம்மளுக்கு இந்த ஸ்கின் இல்லை அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு கொண்டு வர அளவுக்கு ஆக்கிட்டாங்க எல்லாரும் ஆமா எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்கார்ஸ் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு என்னோட முகம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க யாருங்க எனக்கு பிடிக்கல சார் என் பல்லு வாய் சார் ஃபஸ்ட்டு நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் என் பல்லு வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கும் பார்க்குறவங்க அத்தனை பேரும் டீஸ் பண்ணுவாங்க சார் ஒத்தரில் என் ஃப்ரெண்ட் கூட என்னை கிண்டல் பண்ணுவான் ஸோ அதை வெறுத்து நான் கிளிப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அது சரியாச்சு அதே மாதிரி வாய் வாய் வந்து இந்த உதடு அதெல்லாம் வந்து பெருசாகி கொஞ்சம் அகண்ட இதுவாக இருக்கிறப்ப நான் ரியாக்ஷன் கம்மியாகவே கொடுத்தாலும் அது ரியாக்ஷன் கூட கொடுக்குற மாதிரி இருந்து என்னை அணியாத்துக்கு டீஸ் பண்ணுவாங்க வேர்ட்ஸ் வந்து ஹர்ட் பண்ணி அழுதுருக்கேன் ஓகே என்னோடய ஃபேஸ் எனக்கு பிடிக்காததுக்கு காரணம் என்ன என்ன அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா என்னோட இந்த ரெண்டு இது இருக்குல்ல இது ரெண்டு இங்கே வரைக்கும் போயிடும் அதை அப்போவுமே என் அப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் கண்ணாடியிலயோ இல்லை வேறு எதுலையோ பார்த்தேன் அப்படின்னா எனக்கே வந்து இப்படி இருக்கு நம்ம ஃபேஸ் அப்படின்னு நினைக்க தோணும் ஒருவேளை வேளை மற்றவங்க இதனாலேயோ என்னமோ கிண்டல் பண்ணுவாங்க ஃபேஸ் இப்படி இருக்குது ரொம்ப சோப்பு வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப சுருங்கி சுங்கி இருக்கிறதுனால மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டேஷனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு வேளை நம்ம அப்படி தான் இருக்கமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றும் ஓகே ஆக்சுவலாக உங்கள் முகம் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன சன்வராஜ் எனக்கு என் முகத்தை ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னா ஒரு அந்த இளமை பருவத்தில் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒழுங்கான உணவு முறைகள் இதுகளெலாம் இருந்திருக்காது நம்ம வந்து இஷ்டத்துக்கு சுற்றுவோம் அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ண தோணும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வளர வளர நம்மளுக்கு ஒரு பக்குவம் அடைகிறப்போ வந்து நம்மளுக்கு கருத்து ரீதியாக சில விஷயங்கள் வர்றப்ப வந்து இந்த அழகு அழகின்மை பற்றிய ஒரு தெளிவு வர்றப்ப வந்து நம்ம வந்து அதுவும் குறிப்பாக நடிகராக இருக்கிறப்ப எங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லுவோம்னா அவங்க பேசினதுலேருந்து நான் பார்த்தது அழகு அழகின்மையை தாண்டி பிரசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ரத்தம்தையுமா வந்து இயல்பா இருக்கிறதுன்றது இல்லையா அது அந்த ப்ரசன்ஸ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அதான் பியூட்டி அதான் அது வந்து கருப்பாக இருக்கிற கலர் சம்மந்தப்பட்டதா இல்லை நம்ம வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் தாண்டி அந்த ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் படுது ஓகே வெறும் மட்டுமல்ல முகம் மட்டுமல்ல ஓகே உங்க பாயிண்ட் போயிட்டு முகம் என்பது வெறும் முகம் மட்டும்தானா அல்லது வேறு இதையும் சொல்லுகிறதா இல்லை முகம் வந்து இப்போ நம்ம இவங்க பேசின விஷயங்கள்லேருந்து பார்த்தோம்னா முகத்தை வந்து நம்ம ஒட்டுமொத்த உடலோட ஒரு பகுதியாக தான் பார்க்குறோம் முகத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அது எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷனோட தொடர்புடையதாக இருக்குது என்னோட ஆசிரியர் நண்பர்கள் சொன்னாங்க சூறக்கோட்டையில் சிவாஜி சாரை பார்க்க போயிருக்காங்க இப்போ நீங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா சிவாஜி சாரை பார்க்க போகிறப்ப அவர் ஒரு நடிகர் அவங்க எங்கள் எங்க போனவங்க எல்லாருமே நாடக ஆசிரியர்கள் நடிப்பு புலமைத்துவம் பெற்றவங்க ஒரு நடிகர் எடுத்தாப்புலாம் வந்திருக்காரு அவரை பார்த்துட்டு சிவாஜி சார் சொல்லியிருக்காரு அவர் அவருக்கு வந்து பாதம் வந்து தரையில படியலை பதியல பதிய அப்புறம் எப்படி முகத்துல பாவம் வரும்னு கேட்டிருக்காரு ஓகே தூரத்துல பாத்துட்டு இப்போ அகத்தின் அழகுன்றது வந்து என்னன்னா நம்ம என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கோமோ அது வந்து முகத்துல வரும் எப்படி பாதம் வந்து பாதத்துக்கு ஏன் பதியணும்னு சொல்றாங்கன்னா முகத்துல பாவம் வரும்னு சொல்றாங்கன்னா பாடி டோட்டல் பாடி ரிலாக்ஸாக இருந்தா தான் பாதம் வந்து தரையில வந்து பதிக்கும் அப்போ நம்ம உடம்பு ஒட்டு எக்ஸ்பிரஷன் வந்து ஒட்டுமொத்த உடம்புல இருந்து தான் வருது ஆனால் முகத்தை ஏன்னு சொல்றோம்னா நம்ம முகம் வந்து ரொம்ப வெளிப்படையாத வந்து கடல் காட்டுது அதனால தான் வந்து என்னன்னா இப்போ எனக்கு எனக்கு முகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு ஒரு டெல்லியில் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப ரகுவீர் சகாயின்னு ஒரு கவிஞர் இருக்கார் அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கார் என்னன்னா செகரா நியூஸ் பேப்பர் சே அக்பார் சே ஜாதா கபர்தேரே அப்படின்னா அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு கிடைக்கிற தகவல்கள்லாம் விட அதிகமான செய்தியை முகம் கொடுக்குது அதை நீ வந்து புத்தகம் மாதிரி படிக்கணும் நம்ம தகவல்களாக தேடிகிட்டே இருக்கக்கூடாது ஓகே இது நல்ல முகமா கெட்ட முகமா இவனை பார்க்குறப்ப இவன் வந்து ரொம்ப கோபக்காரனாக இருப்பானோ இப்படி நம்ம ஒரு செய்தியை வேண்டி நிற்கிறோம் நான் வந்து அது அது மாதிரி நான் என்ன நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறத வந்து பார்க்குறது ஒரு இது இருக்குது உற்று நோக்குறது வேற ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கும் உற்று நோக்கிறதுக்கும் ஆப்சர்வேஷனுக்கும் சீங்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஆப்சர்வேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா உற்று நோக்குறதுல நீங்கள் வந்து உற்று நோக்கிறப்ப எப்பயுமே நம்ம கான்சியஸ் மைண்டு வந்து ஒரு தகவல்களை வேண்டி வேண்டி நிற்குது ஆ இவை எப்படிப்பட்டவன் இவன் எதை சொல்ல வர்றான் இவை எப்படி பார்க்குறான் அப்படின்னு ஆனால் நம்ம அன்கான்சியஸ் மைண்டோடு நம்ம அதோடு நம்ம சேர்த்து பார்க்குறப்ப வந்து வெறுமனே இந்த தகவல்கள் மட்டுமே விஷயம் கிடையாது அதை தாண்டி நிறையா இருக்குது அதுக்காக தான் அவர் அவர் சொன்ன கவிதை எனக்கு வந்துச்சு புத்தகம் மாதிரி படிக்கணும் முகத்தை முகத்தை வந்து நான் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா உலகம் எப்படி மாறிக்கிட்டே வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் மாறுறான் முகங்களும் மாறிக்கிட்டே வந்திருக்கு இப்போ வந்து உசுலம்பட்டியில் வந்து லூயி டூமான்னு ஒரு ஆய்வாளர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆய்வு பண்ணி அது அந்த அந்த ஆய்வு புத்தகத்துல வந்து சில போட்டோஸ் இருக்கு அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பகுதியிலலாம் வாழ்றோம் நமக்கு மூத்து முன்னோர்கள்லாம் இப்படி இருந்திருக்காங்கன்றதை நம்ம நம்பவே முடியாது முகங்கள் மாறி வந்திருக்கு உலகம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி முகங்கள் மாறி வந்திருக்கு இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றது கூட ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டப்ப அப்ப மக்களோட வாழ்க்கை முறை வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் இப்போ நம்ம என்னன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் அதை நோக்கி போகிறப்ப நம்ம முகத்துலையும் ஒரு பேட்டர்ன் வந்து உக்காந்துக்கிறது இப்போ ஒரு இது பாடி பாடியில் இப்போ ஒரு கிளர்க் இருக்காருன்னா ஒரு அறுபது வருஷம் ஒரே வேலையை செய்கிறப்ப அவர் பாடி ஒரு பேட்டர்னுக்குள்ளே வருது இல்லையா அப்போ அவரோட எக்ஸ்பிரஷன் ஒரு பேட்டர்னுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிறது அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா இவங்கள பார்த்தோன்னே நான் வந்து கெட்டவன் சொல்லிடுவேன் இவன நல்லவன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும்